இந்த வெளிநாட்டிலிருந்து அதிபர்கள் பிரதமர்கள் வந்து நம்ம நாட்டுக்கு வரும்போது பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்காக வருவாங்க. குஜராத்துக்கு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய குடிசைகளை அவர்கள் பார்த்துவிடக்கூடாது என்பதற்காக துணியை கட்டி மறைத்து வைத்திருந்தது தான் குஜராத் மாடல். இங்கேயும் சீன அதிபர் வந்தார், இங்கேயும் பல நாட்டு அதிபர்கள் பிரதமர்கள் வந்தார்கள், எங்கேயும் அப்படி ஒரு காட்சி இல்லை. திறந்த வெளியில் தமிழ்நாட்டை அவர்கள் பார்க்க முடிகிறது. அந்த அளவுக்கு தமிழ்நாடு முன்னேறி இருக்கிறது. நீங்கள் உங்கள் கர்நாடக மாடல் என்ன அன்னைக்கு வகுப்பு கலவரம். ஒரு காலத்தில் ஐடி கம்பெனிகள் கர்நாடகத்தை நோக்கி போனார்கள். பெங்களூர் வந்து தகவல் தொழில்நுட்பத்தினுடைய தலைநகரமாக இருந்தது. இன்னைக்கு அந்த ஐடி தொழில்நுட்பத்தினுடைய அந்த துறையினுடைய தலைவர்கள் நிபுணர்கள் என்ன சொல்றாங்க, ஐயோ கர்நாடகத்தில் இனி வேலைக்கு ஆகாது, இடத்தை காலி பண்ண வேண்டியதுதான். சரி, இடத்தை காலி பண்ணிட்டு எங்க போறாங்க, ஒருவேளை குஜராத்துக்கு போறாங்கன்னு பார்த்தா, இல்லை இல்லை, தமிழ்நாட்டுக்கு வருகிறார்கள். தமிழ்நாட்டை நோக்கி ஐடி கம்பெனிகள் வருகின்றன. அதை பார்க்கணும். ஏன் வர்றாங்க? இங்கேதான் நல்லிணக்கம் இருக்குது, இங்கேதான் அமைதி இருக்குது, இங்கேதான் சமூகங்களுக்கு இடையே ஒற்றுமை இருக்குது. அப்ப நல்லிணக்கமும் அமைதியும் எங்கே இருக்கிறதோ அங்கேதான் வளர்ச்சி இருக்கும் என்று வளர்ச்சிக்கான நிறுவனங்கள் தமிழ்நாட்டை நோக்கி வருகிறார்கள். அதை பார்க்கணும். பின்தடை பத்தி சொன்னாங்க. நான் என்ன கேட்கிறேன், தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி வந்தோம்னா மின்தடை, திமுக ஆட்சி வந்தாலே மின்தடை தான் சொன்னீங்களே. நிலக்கரி தட்டுப்பாடு இன்றைக்கு அதுல மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. தமிழ்நாட்டில் தான் மின்தடை, திமுக ஆட்சியால் மின்தடைனா அமித்ஷா எதுக்கு டெல்லியில கூட்டம் போட்டாரு? அமித்ஷா எதுக்கு டெல்லியில கூட்டம் போட்டாரு? ஏன் வந்து நூற்றுக்கணக்கான பயணிகள் ரயிலை நிறுத்திவிட்டு அதில் நிலக்கரி மாநிலங்களுக்கு அனுப்புகிறீர்கள்? தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் அனுப்பியிருக்கணும், தமிழ்நாட்டில் மட்டும்தானே மின்தடை? அப்போ தமிழ்நாடு மின்வாரிய பிரச்சனை என்றால் அமித்ஷா கூட்டம் போட்டிருக்க மாட்டார். அப்ப எல்லா மாநிலத்திலும் அந்த பிரச்சனை என்பதனால தான் உள்துறை அமைச்சர் கூட்டம் போடுறாரு. அப்ப இது யாரால வந்த பிரச்சனை? இது ஒன்றிய அரசால் வந்த பிரச்சனை. இன்றைக்கு நிலக்கரி நாட்டில் தட்டுப்பாடு என்பது ஒன்றிய அரசால் வந்த பிரச்சனை. அப்புறம் சொன்னார் அர்ஜுன் சமுதன, கொரோனால பிணங்கள் எரியுது, தமிழ்நாட்டில் தான் நூற்றுக்கணக்கான பிணங்கள் இருந்து சுடுகாடெல்லாம் நிரம்பி வழியுது அப்படின்னாங்க. பிணங்கள் எரிந்தது உண்மை, சுடுகாட்டில் இடம் கிடைக்காதது உண்மை. எங்க? கோவையில் இல்ல, குஜராத்தில், ஊபியில், பீகாரில் இடத்தை மாத்திவிட்டீங்கண்ணா, அங்கதான் அந்த பிரச்சனை. தமிழ்நாட்டில் மிக சிறப்பாக கொரோனாவை எதிர்கொண்டிருக்கிறோம் சொல்லிக்கிட்டே போலாம். நீங்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த நாளை சமத்துவ நாள் அறிவித்த அரசு இந்த அரசு. இன்னைக்கு அயோத்திதாசருடைய பிறந்த நாள், இன்னைக்கு அயோத்திதாசர், பண்டிதர் அயோத்திதாசருடைய பிறந்த நாள். தமிழ்நாட்டிற்கு, இந்த திராவிட மாடலுக்கு முன்னோடியாக விளங்கியவர் பண்டிதர் அயோத்திதாசர். அவருக்கு மணிமண்டபம் அமைக்கப்படும் சொல்லியிருக்கிற அரசு இந்த அரசு. நீங்க வந்து அருந்ததியர்களை பத்தி சொன்னீங்க. ஒரு முதல் ஒரு எல்முருகன் அவர்களை அருந்ததிய சமூகத்தில் இருந்து ஒருவரை மத்திய அமைச்சர் ஆக்கிட்டோம்னு சொன்னீங்க, சபாநாயகர் ஆக்கிட்டோம்னு சொன்னீங்க. அருந்ததிய சமூகத்திற்கே மூன்று விழுக்காடு இடஒதுக்கீட்டை கொடுத்தவர் கலைஞர். நீங்க ஒரு சமூகத்தில் இருந்து ஒருத்தர் ரெண்டு பேரை பிடிச்சிட்டு வந்து அவங்களை அதிகாரப்படுத்துவது சமூகத்தை அதிகாரப்படுத்துவதாகாது. இப்ப எனக்கு அதிக என்ன எம்எல்ஏ ஆக்கிட்டா அந்த இஸ்லாமிய சமூகத்திற்கே அதிகாரம் கிடைச்சது அர்த்தமா? அந்த சமூகத்திலிருந்து ஒருத்தரான நான் ஆகியிருக்கேன், அவ்வளவுதான். அந்த சமூகத்திற்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை பார்க்கணும். பிஜேபி கொடுத்துச்சா? இடஒதுக்கீடு பத்தி பிஜேபி பேசுமா? அருந்ததிற்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு கமலாலயத்தில் ஒரு தீர்மானம் போட்டிருப்பீங்களா? ஒரு போராட்டம் நடத்திருப்பீங்களா? அந்த சமூகத்துக்கு ஒண்ணு செய்யல சார். இப்பவும் நான் சொல்றேன், நாடு தழுவிய அளவில் அருந்ததிய மக்கள் மிகப்பெரிய துயரத்தை பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப மோடி அறிவிக்கட்டும், அருந்ததியர்களுக்கு நாடு தழுவிய அளவில் இடஒதுக்கீட்டை கொடுக்க போகிறோம், கல்வியில் அவங்கள உயர்த்த போகிறோம் சொல்லி திட்டங்களை அறிவிங்க, செய்ய மாட்டீங்க. நீங்க உங்களுக்கு ஆள் வேணும் வேலை செய்யறதுக்கு. அதுக்காக அந்த சமூகத்திலிருந்து ஒருத்தரை பிடிச்சிட்டு வந்து பொறுப்பு கொடுப்பீங்க. பொறுப்பு ஒருவருக்கு கொடுப்பதல்ல சமூக நீதி, சமூகத்திற்கு கொடுப்பது சமூக நீதி. அதை கொடுத்திருக்கிறது இந்த அரசு. பின்னடைவு காலி பணியிடங்கள் நிரப்பப்படுறதுக்கு ஆணை வெளியிட்டு இருக்கிறோம், இந்த அரசு வெளியிட்டிருக்கிறது. அவர் சொன்னார் சபாநாயகர் ஆகட்டும் தனபால் அப்படின்ட்டு. மகிழ்ச்சி, நீங்கள் ஒருத்தருக்கு ஆக்கியிருக்கீங்க. ஆனால் வன்கொடுமை தடுப்பு சட்டம் குறித்த கூட்டத்தை, உயர்நிலைக்குழு கூட்டத்தை கடந்த ஆட்சி காலத்தில் ஒரு முறை கூட கூட்ட வரவில்லை. இந்த ஆட்சி வந்த ஓராண்டில் இரண்டு முறை கூட்டியிருக்கிறார் முதலமைச்சர். எஸ்சி எஸ்டி ஆணையம், தேசிய ஆணையத்தினுடைய மாநில ஆணையம் வேணும். எல்லா ஆணையங்களுக்கும் தமிழ்நாட்டில் மாநில ஆணையம் உண்டு. மகளிர் ஆணையமாக இங்கே ஒரு மாநில ஆணையம் இருக்கும். எல்லா ஆணையம், மனித உரிமை ஆணையமாக இங்கே ஒரு மாநில ஆணையம் இருக்கும். ஆனால் எஸ்சி எஸ்டி ஆணையத்துக்கு மாநில ஆணையம் கிடையாது. இந்த ஆட்சி வந்த பிறகுதான் எஸ்சி எஸ்டி மாநில ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பிரச்சனை என்ன, அந்த ஆணையம் இன்னைக்கு போகுது. திருவண்ணாமலையில் ஒரு பிரச்சனை, உடலை எடுத்து செல்வதில், பொது இடத்தில் எடுத்து செல்வதில் பிரச்சனை. உடலை எஸ்சி எஸ்டி மாநில ஆணையம் போய் அங்கே விசாரிப்பதற்காக நின்றது. நீங்க போனீங்களா? பிஜேபி போவீங்களா? நீங்க வந்து யாராவது ஏதாவது வாய் தவறி பேசிட்டாங்கன்னா அதை பிடிச்சிட்டு அரசியலாக்குறதுக்காக அங்க போய் விசாரணை நடத்திட்டு இருப்பீங்க. உங்களுடைய அரசியலுக்காக, அரசியலுக்காக அல்ல, மக்களுக்காக இந்த அரசு நின்று கொண்டிருக்கிறது. எனவே இந்த ஆட்சியினுடைய அத்தனையும் சாதாரண மக்களை, ஏழை எளிய மக்களை, விளிம்பு நிலை மக்களை, அவருடைய உரிமைகள் சார்ந்து,
அவருடைய நலன் சார்ந்து இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் தான் நாங்கள் உற்ற துணையாக நின்று கொண்டிருக்கிறோம், அரசியலுக்காக அல்ல என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி திரு ஷானவாஸ். கடைமடையா தன்னுடைய இரண்டாவது சுற்று கருத்தை ரொம்ப வேக வேகமாக எடுத்து வச்சிருக்கிறார். தொடர்ந்து